ஒன்று தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசிங்க. தேவன் எப்போன்னு இல்லாம திடீர்னு திருடனை போல வானில தோன்றுவார், அவர் காத்திருக்கிற ஜனங்களை எடுத்துக் கொள்ளப்படும். ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பவுல் அப்போஸ்தலர் சாகுற வரைக்கும் அவருக்கு என்ன தெரியுமா இருந்துச்சு? உயிரோடு இருப்பேன், உயிரோடு இருப்பேன், அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவேன். இது ஆதி அப்போஸ்தலர்களுக்கும் ஆதி சபையாருக்குள்ள இருந்தான் அனுபவம். அதனாலதான் தங்களுக்குள்ள இருந்த எல்லாத்தையும் விற்கிறதுக்கு அவங்க ரெடி ஆனாங்க. காரணம் என்ன? அவங்கிட்ட ஒரே ஒரு நோக்கம் தான், நான் இருக்கும் போது ஏன் காலகட்டத்துல என் ஆண்டவர் வானிலை தோன்றுவார்? அப்ப செல்வம் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், பணம் சேர்க்கணுங்கிறது அவங்களுக்கு மோட்டிவே கிடையாது. அவங்க மோட்டிவ் எல்லாம் திருடனை போல என் ஆண்டவர் வானிலை தோன்றும் போது நான் எடுத்துக்கொள்ளப்படணும். இப்ப உங்களுடைய மோட்டிவ் நீங்க பாருங்க. ஏன் மன திரும்பல? உலகத்துல இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இன்னும் ஸ்டடி ஆகணும், இன்னும் உங்களை மையப்படுத்தணும். அதுக்காகவே என்ன தெரியும், இப்ப மனம் திரும்புதல் வேண்டாம்னு. ஆனா உங்களுக்கே தெரியல, நீங்க அந்த ஒரு சாத்தானுடைய யோசனைக்குள்பட்டவர்களா இருக்கிறதுனால நீங்க இருளுக்குள்ள இருக்கிறீங்க. ஒருவேளை தேவனுடைய வருகை இப்ப இருக்குமே ஆனா நீங்க கைவிடப்பட்டு போவீங்க. அதிக நிச்சயமா சொல்றேன், நம்மள எத்தனை பேர் தேவனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட போறோன்னே தெரியாது. ஆனா நம்மள அநேகர் அவருடைய வருகையுடைய காலத்திலேயே இருக்கிறோம். அந்த வருகை எப்படி தெரியாது? அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? நான் ஒளியின் பிள்ளையா இருக்கணும், நான் இருந்து விடுவிக்கப்படணும்னு. 9:17 சொல்லுது, தேவனை மறக்கிற ஜனங்களுக்கு நரகம் சொல்லப்பட்டிருக்கு. என் வாழ்க்கை இப்பவுமே நரகம் தான், இப்பவுமே இருள் தான், இப்பவுமே நெருக்கத்தின் மத்தியில தான் இருக்கேன். ஏன் நான் இந்த இருளை விட்டு? ஏன்னா உங்க கையில தான் இருக்கு. இருளும் உங்க முன்னாடி இருக்கு, வெளிச்சமும் உங்க முன்னாடி. நீங்க இனி எனக்கு இருள் வேண்டாம், இனி எனக்கு வெளிச்சம் போகும்னு சொல்லி நீங்க இருப்பீர்களே ஆனா நீங்க விடியற் காலத்திற்கு ஏற்றவர்களாகவே இருக்கலாம். ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, வெளிப்படுத்தல் 2:5 சொல்லுது, நீங்கள் மனம் திரும்பாமல் போவீர்களே ஆனால் விளக்கு தண்ட ஒன்ன விட்டு அகற்றிடுவேன். இப்ப நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, வெளிச்சம் வீசுதா இல்ல? ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்ப இவைகளுக்கு எல்லாமே காரணம் ஏதோமியர்களை போல பெருமையும் நான்கிற எண்ணமும் அலட்சியமான ஒரு போக்கும் பிறகு பார்த்துக்கிடலாங்கிறதான எண்ணமும் இருக்கிறதுனாலதான் மனம் திரும்புதல் அடையில பல்வேறு விதமான நெருக்கத்துக்குள்ள இருக்கு. பவுல் அப்போஸ்தலர் அவருக்காக பிலிப்பி 2:11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா என்று. நான் எதுக்கு சொல்றேன், அவருக்காக நீங்க விடாம இருந்தாலும் அவருடைய வருகை இருக்கு, அந்த வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்காகவாது உங்களுக்கு லாபமானதை விடுங்க. இப்ப ஏன் மனம் திரும்ப முடியல? உங்க மனசுல வேற லாபமான காரியங்கள் இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், உங்க மனசுல வேற லாபமான காரியங்கள் இருக்கு. அந்த லாபமான காரியங்களை நீங்க விடுகிற வரைக்கும் உங்களை ரட்சியப்பட முடியும். அதை விட்டா மட்டும்தான் உங்களை ரட்சியப்பட முடியும். நீங்க அதாவது சொல்லுவாங்கல்ல, கையில ஒரு பந்து தந்திருக்கும், இனி ஒரு பந்தை தரும்போது இதே மாதிரி பிடிஞ்சுன்னா பிடிக்க முடியாது. ஏதாவது ஒன்ன விட்டு ஒன்னதான் பிடிக்கும். அதே போல உங்களுக்கு லாபமான, பவுல் அப்போஸ்தலர் எனக்கு லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா என்ன. அதுக்கப்புறம் நான் அதை யோசிக்கல, அப்படி யோசித்தலச்சு அது ஒரு குப்பை, அப்படிதான் யோசித்தேன்னு சொல்றேன். அந்த ஒரு மனநிலைக்கு நீங்க மாறிதான் ஆகணும் உங்க மனம் பூர்ணமாய் திரும்புவதற்காக.